என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பூலோக மக்களை காத்து ரட்சிக்க மதுராவில் பிறந்து குறும்பு லீலைகளை கோகுலத்தில் நிகழ்த்தி மங்கையர்களின் மனதில் குடிகொண்டு காதலை விதைத்து அதர்மிகளை அழிக்க ஹஸ்தினாபுரம் சென்றடைந்து குருக்ஷேத்திரத்தில் கீதையை உபதேசித்து துவாரகையிலே ராஜ்ய பரிபாலனம் செய்து 12 ஜோதிலிங்க கஷேத்திரங்களில் ஒன்றான சோம்நாத் பிரபாசப்பட்டினத்தில் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய அவதார நோக்கத்தை முடித்து வைகுண்டம் சென்றடைந்த மாய கண்ணனை போற்றி ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ணர் பிறந்த நன்னாளில் பூலோக மானிடர்கள் தங்கள் இல்ல குழந்தைகளை கண்ணனாக பாவித்து தங்கள் வீடுகளை அலங்கரித்து கண்ணனின் திருப்பாதத்தை வரைந்து அந்த பரந்தாமனை தங்கள் இல்லத்திற்கே அழைத்து அவருக்கு பணிவிடைகள் செய்து அலங்கரித்து அழகு பார்த்து பக்ஷணங்களை வழங்கி கோகுல கண்ணனை மகிழ்வித்தால் வைகுண்டத்திலிருந்து அந்த விஷ்ணு பகவானே நம் இல்லம் தேடி ஓடோடி வருவாராம். அப்படிப்பட்ட கோடி இன்பம் தரக்கூடிய ஒரு நன்னாள் தான் கிருஷ்ணர் பிறந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி திருநாள். முன்பொரு காலத்தில் நாரத முனிவர் ஒரு சமயம் ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்களோட வீட்டுக்கும் போன போது அங்க எல்லாரோட வீட்லயும் கிருஷ்ணர் இருக்கதை பார்த்து அதிசயத்து போய் நின்றுருக்காரு. அதே போல பிருந்தாவனத்திலும் ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் கிருஷ்ணர் ஆடிப்பாடி தன்னோட குறும்பு லீலைகளை நிகழ்த்தி இருக்காரு. இந்த காட்சியை சிவபெருமானும் தரிசித்து ஆனந்தம் அடைஞ்சிருக்காரு. இப்படி ஒரே நேரத்துல பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோட வீட்டுல கிருஷ்ண பரமாத்மா இருந்திருக்காரு. நான் எங்கும் இருப்பேன், எத்தனை கோடி பக்தர்கள் இருந்தாலும் அத்தனை பக்தர்களையும் பார்ப்பேன் காப்பேன் என்பதை குறிப்பிடுறதுக்காக தான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரோட திருவடி கோலத்தை போடுறாங்க. இந்த வருஷம் உங்க வீட்டுக்கும் வைகுண்ட பரந்தாமன் குட்டி கிருஷ்ணராய் ஓடோடி வர கிருஷ்ண ஜெயந்தி பூஜை வழிபாடு முறைப்படி எப்படி செய்யணும், கிருஷ்ணருக்கு எப்படிப்பட்ட பக்ஷணங்களை படைத்து அவரை நம் இல்லத்திற்கு அழைப்பதுன்னு இந்த வீடியோல முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வருகின்ற கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் கிருஷ்ணரை போற்றும் வகையில் இந்த வீடியோல மறக்காம ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீகிருஷ்ணர் நள்ளிரவு நேரத்தில் பிறந்ததால் கிருஷ்ண ஜெயந்தியை சூரியன் மறைந்த பிறகு இரவு நேரங்களில் கொண்டாடுவது ரொம்பவும் சிறப்பானதா இருக்கும். இந்த 2024 கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை அன்று வருது. அன்று காலை 9:02 அஷ்டமி திதியும் இரவு 9:41 ரோகிணி நட்சத்திரமும் வருது. ஆகஸ்ட் 20 பகல் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் தான் இருக்கு. ஆனால் வேத பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவில் தான் என்பதால் இரவு 12 கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகளை துவங்கி அதிகாலை 12:45 பூஜையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நள்ளிரவில் செய்யப்படும் இந்த பூஜைக்கு நிஷித கால பூஜை அப்படின்னு பெயரு. ஆகஸ்ட் 27 காலை 5:57 பிறகு பாரணை செய்து விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கும் பக்தர்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தைய நாள் ஒரு வேளை மட்டும் உணவருந்தி விரதத்தை துவங்கலாம். மறுநாளான கிருஷ்ண ஜெயந்தி அன்று முழுவதும் விரதம் இருந்து அதற்கடுத்த நாளை விரதத்தை நிறைவு செய்வாங்க. அதாவது ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் நிறைவடையும் வரை கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது விதி. ஆனால் சில பேர் அஷ்டமி திதி முடிகிற வரைக்கும் சிலர் ரோகிணி நட்சத்திரம் நிறைவடையும் வரை மட்டும் விரதம் இருப்பாங்க. கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து வழிபடுவது சிறப்பு. அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு மகிழ்ச்சி செல்வ வளம் நிறைவான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாம இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூரணமான அருள் கிடைக்கும். குறிப்பாக பல காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கவங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்து குழந்தை கிருஷ்ணரை வழிபடு அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள் கிருஷ்ணரே வீட்டில் குழந்தையாக வந்து பிறப்பார் என்பது நம்பிக்கை. சிறு பிள்ளைகளுக்கு கிருஷ்ண லீலைகளையும் அவர் செய்த குறும்புகளையும் கதையாக எடுத்து சொல்லுங்க. கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று அதிகாலையிலேயே வீட்டை சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலமிட வேண்டும். மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களினால் அலங்கரிக்க வேண்டும். அதற்கு பிறகு அரிசி மாவினால் குழந்தையின் கால் தடங்களை வீட்டு வாசலிலிருந்து பூஜை அறைவதை படி அதற்கு பிறகு அரிசி மாவினால் குழந்தையின் கால் தடங்களை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை பதிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் அந்த ஆளிலை கிருஷ்ணனை நம் வீட்டிற்குள் அழைத்து வருவதாக ஐதீகம். கிருஷ்ணா கண்ணா என்றாலே நம் மனது ஆனந்தத்தில் ஆழ்ந்திடும். கிருஷ்ணரின் லீலைகள் மக்கள் அனைவரையும் ரசிக்க வைக்கும் வண்ணம்படியே இருந்தது. அதே சமயம் மக்களுக்கே தெரியாமல் அவரின் லீலைகள் மூலம் அரக்கர்களை அழித்தல், சமுதாயத்தை காத்தல் என பல விஷயங்களை செய்து மக்களை காத்தருளினார். மகாபாரத போரின் போது அர்ஜுனனிடம் தர்மங்களை உணர்த்திய தருணத்தை
நாம் இன்றும் இந்து சமயத்தின் புனித நூலாக பகவத்கீதை என்ற பெயரில் படித்து வருகிறோம். மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்கள், மனிதர்கள், உயிரினங்கள், தன் பக்தர்கள், இந்த உலகம் என எல்லாவற்றையும் காக்கும் பொருட்டு பல அவதாரங்கள் எடுத்துள்ளார். அவற்றில் இதிகாசமான ஸ்ரீராமரின் அவதாரத்தை இராமாயணமாகவும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரத்தையும் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மகாபாரதம் என கொண்டாடப்படுகிறது. பொதுவாக அஷ்டமி நவமி ஆகிய திதிகளில் எந்த ஒரு சுப காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் பிறந்த கோகுலாஷ்டமி தினத்திலும் ராமர் பிறந்த ராம நவமி தினமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. தென்னிந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பரவலாக ஆங்காங்கே ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பல்வேறு பெயர்களில் விழாக்களாக அவரவரின் சாஸ்திரங்களின்படி கொண்டாடப்பட்டு வருது. கிருஷ்ணருக்கு வெண்ணெய் உட்பட இனிப்பு பலகாரங்கள் பிடிக்கும். அதனால் நம்மால் முடிந்த அளவு இனிப்புகளை செய்து வழிபடுவதோடு பூஜையில் வெண்ணெய் இடம்பெறுவதும் அவசியம். கிருஷ்ணரோட லீலைகள்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ரொம்பவே சுவாரஸ்யமானது கிருஷ்ணர் வெண்ணெய் திருடினார் அப்படிங்கிறது தான். ஆனால் கிருஷ்ணர் எதனால் வெண்ணெய் திருடினார் அப்படிங்கிற உண்மை கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கோகுலத்தில் ஆயர்கள் பசுக்கள் உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வந்திருக்காங்க. அவர்களின் முக்கிய தொழிலே பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தான். அப்படி இருக்கும்போது கம்சனின் கொடுமையால் கோகுலத்தில் உற்பத்தி செய்யப்படும் பால், வெண்ணெய், தயிர் முதலானவை கம்சனுக்கு அளிக்க கட்டாயப்படுத்தியிருப்பார். இதன் காரணமாக அதை உற்பத்தி செய்து வந்த கோபியர்களின் குழந்தைகளுக்கு கூட பால், வெண்ணெய் முதலானவை கிடைச்சிருக்காது. கிருஷ்ணர் கோகுலத்தின் செல்ல குழந்தையாக இருந்ததால் அவர் வெண்ணெயை திருடி தான் முண்டதோடு தன்னுடன் இருக்கும் நண்பர்களுக்கும் வெண்ணெய், தயிர், பால் ஆகியவற்றை பகிர்ந்து கொடுப்பார். அதன் காரணமாக கோகுலத்தில் இருந்த குழந்தைகள் உடல் வலிமை பெற்றதாக மற்றொரு கதையும் உண்டு. கிருஷ்ணர் வெண்ணெயை திருடினான் என்ற குற்றச்சாட்டு தான் முன்வைத்தார்கள். ஆனால் அதன் மூலம் அவர்களுக்கு உடல் வலிமை கொடுத்ததோடு அனைவரையும் ஒன்றுபடுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை நினைவுபடுத்தும் விதமாக தான் இன்றும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று பல நகரங்களில் மனித பிரமிடு எழுப்பி மேலே கட்டி வைக்கப்பட்டிருக்கும் வெண்ணெய் பானை எடுக்கும் நிகழ்வு மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுது. இந்த நிகழ்வின் போது பல இளைஞர்கள் ஒற்றுமையுடன் ஒன்று கூடி பிரமிடு எழுப்புவது வழக்கம். அதே போல குசேலர் அவர் கொண்டு வந்த அவள் மூலம் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார். அதனால் எந்த ஒரு பலகாரத்தையும் செய்ய முடியவில்லை என்ற நிலை இருப்பவர்கள் கலங்காமல் பூஜையில் அவள் வெண்ணெய் வைத்தாலே கிருஷ்ண பரமாத்மா மனதார ஏற்றுக்கொள்வார். கேட்ட வரத்தை மட்டுமல்லாமல் கேட்காத வரத்தையும் அளிக்கக்கூடியவர் கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய பால்ய நண்பர்களில் சுதாமர் எனப்படும் குசேலரும் ஒருவர். இருவரும் ஒன்றாக குருகுலவாசம் செய்தவர்கள். குருகுலவாசம் முடிந்தவுடன் அவரவர் தத்தம் இல்லம் திரும்பினர். சுதாமரும் திருமணம் செய்து கொண்டு நிறைய குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டார். இவர்களுடைய வறுமையை கண்டே சுதாமரை எல்லோரும் குசேலர்னு அழைக்க ஆரம்பித்து விட்டனர். ஒரு நாள் குசேலரின் மனைவி குசேலரை பார்த்து, கிருஷ்ணரை கண்டு கஷ்டம் நீங்க ஏதாவது உதவி பெற்று வருமாறு கூறி கிருஷ்ணருக்கு கொடுக்க ஒரு கந்தல் மூட்டையில் வேறொன்றும் இல்லாததால் சிறிது அவளை கட்டி கொடுத்தாள். குசேலரும் துவாரகைக்கு சென்று சேர்ந்தார். கந்தல் மூட்டையுடன் நின்று அவரை கிருஷ்ணரும் வந்து வரவேற்றார். அவரை உள்ளே அழைத்துச் சென்று மஞ்சத்தில் உட்கார வைத்தார். ருக்மிணியை அழைத்து அறிமுகம் செய்து வைத்தார். உணவு உபசாரங்கள் எல்லாம் முடிந்த பிறகு பழைய கதைகளை பேசினார்கள். அப்போதும் தாம் வந்த காரணத்தை குசேலரால் சொல்ல முடியவில்லை. அந்த பரந்தாமனுக்காக அவள் கொண்டு வந்திருப்பதையும் தெரிவிக்க முடியவில்லை. தம்மை இவ்வளவு உயர்வாக உபசரித்த கிருஷ்ணருக்கு கேவலம் இந்த அவளையா கொடுப்பது? கிருஷ்ணரோ ஒன்றும் தெரியாதவரை போல குசேலரை பார்த்து, நீங்கள் வரும்போது அன்னியார் எனக்கு ஒன்றும் கொடுத்தனுப்பவில்லையா? அவர் சௌக்கியம்தானே என்றெல்லாம் கேட்டார். குசேலர் தமது துணியில் முடிந்து வைத்திருந்த மூட்டையை பார்த்து, இது என்ன என்று கேட்டவாறே அதை வெடுக்கென்று பிடுங்கி பார்த்தார் கிருஷ்ணர். சுதாமரே, எனக்கு ரொம்ப பிடிச்ச அவளை எடுத்துட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வாய் அள்ளி போட்டு கொண்டார் கிருஷ்ணர். அடுத்த ஒரு பிடி அவளை எடுக்கும் போது ருக்மிணி அதை பிடுங்கி தமது வாயில் போட்டுக்கொள்வார். கேவலம் இந்த அவளையா இவர்களுக்கு கொடுத்தோம் என நினைத்து கொண்டே குசேலர் தமது சொந்த ஊருக்கு கிளம்ப ஆயத்தமானார். தாம் கேட்க வந்ததை விட பெரும் பாக்கியமான அந்த பரந்தாமனின் அருகாமையில் சிறிது நேரம் கழிக்க முடிந்ததே போதும் என தம்மை சமாதானம் செய்து கொள்வார். வீடு திரும்பிய குசேலர் தாம் கேட்காமலேயே வறுமை என்பதே அதன் பிறகு தமது வாழ்க்கையில் இல்லாது மறைந்து பகவானின் அனுகிரகத்தால் தமது மனைவியோடும் குழந்தைகளோடும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார். இந்த அற்புத தினத்தில் கிருஷ்ணரையே நினைத்து உண்ணாவிரதமிருந்து அவரது நாமங்களை சொல்லுவதும் கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் பஜனையாக பாடி வழிபடுவது வழக்கம். கிருஷ்ணர் அருளிய கீதை உபதேசத்தை பாராயணம் செய்யலாம். பகவத்கீதை வாசிப்பது ரொம்பவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. பகவத்கீதை கலியுகத்திற்கு இறைவன் கொடுத்த கொடையாகும். பகவத்கீதையின்படி ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தால் அவனுக்கு தோல்வி என்பதே இருக்காது.
ஸ்ரீகிருஷ்ணரை விக்கிரகமாகவோ படமாகவோ வைத்து அலங்காரங்கள் சிறப்பாக செய்து வழிபட வேண்டும். புகழ், செல்வம், பிள்ளைவரம், பொருளாதார முன்னேற்றம், பதவி உயர்வு, நிர்வாகத்திறமை, அறிவாற்றல் அனைத்திலும் சிறந்து விளங்க கோகுலாஷ்டமியில் கிருஷ்ணருக்கு பிடித்தமான வெண்ணெய், பால், நெய் திரட்டு, பால், பழங்கள், முறுக்கு, சீடை, அப்பம், தட்டை, அவல், லட்டு, நாட்டு சர்க்கரை போன்றவற்றை படைப்பார்கள். கிருஷ்ணரை வரவேற்கும் விதமாக அன்றைய நாளில் வீடு முழுவதும் மாவிலை தோரணங்களால் அலங்கரித்து அரிசி மாவால் வாசற்படியில் ஆரம்பித்து பூஜை அறையில் இருக்கும் கிருஷ்ண பகவானை சென்றடையும் வரை அவருடைய திருப்பாதங்களை வரைந்து வைப்பார்கள். இதற்காக அரிசி மாவை குழைத்து உங்களுடைய வலது கையை இறுக்கமாக மூடிக்கொள்ளுங்கள். பின்னர் அதன் பக்கவாட்டு பகுதியை அரிசி மாவில் நனைத்து வைத்தால் கால் விரல் போல அழகாக பதியும். பிறகு விரலால் மாவை தொட்டு கிருஷ்ணருடைய விரல்களை வரையுங்கள். இது பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும். கிருஷ்ண புராணம், கிருஷ்ணருடைய ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள் போன்றவற்றை உச்சரிக்க வேண்டும். இவருடைய புராணத்தை கோகுலாஷ்டமி என்று படிப்பவர்களுக்கும் அதை காதால் கேட்பவர்களுக்கும் அல்லல்ல குறையாத செல்வங்கள் சேரும் என்றும் நல்ல புத்தியும் ஒழுக்கமும் உண்டாகும் என்றும் நம்பப்படுது. மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கண்ணன்றாதை போல அலங்கரித்து வழிபாடு செய்யுங்கள். இந்த வழிபாட்டு முறை உங்கள் குழந்தைகளின் கல்வி உடல் நலனுக்கு நல்லது. அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி என்று செய்யக்கூடாதவை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் மாலை வரை குளிக்காமல் இருப்பது வீட்டில் தரித்திரம் உண்டாக வழிவகுக்கும். கசப்பு நிறைந்த உணவுகளை கட்டாயம் தவிர்த்தல் வேண்டும். எனவே கிருஷ்ணருக்கு பிடித்த இனிப்பு உணவுகளை செய்து உண்ணலாம். இந்த நாளில் பெரியவர்களிடம் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளில் இரவல் அல்லது கடன் கொடுப்பதை தவிர்த்திட வேண்டும். வேண்டுமென்றால் கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் ஏழை எளிய சிறுவர் சிறுமிகளுக்கு உணவு, உடை, கல்வி உதவிகளை செய்தால் நம் வாழ்வில் வேண்டிய வரத்தை கிருஷ்ணர் தருகிறார் என்ற ஐதீகமும் உண்டு. இவ்வாறு செய்தால் வேண்டிய புகழ், செல்வம், பிள்ளைவரம், பொருளாதார முன்னேற்றம், பதவி உயர்வு, நிர்வாகத்திறமை, அறிவாற்றல் என அனைத்திலும் சிறந்து விளங்க முடியும் என நம்முடைய முன்னோர்களால் கூறப்பட்டிருக்கு. ஜென்மாஷ்டமி விரதத்தின் போது வெங்காயம், பூண்டு எதுவும் சேர்க்கப்பட்ட உணவுகள் இருக்கக்கூடாது. வெங்காயம் அல்லது பூண்டை பயன்படுத்தவோ சாப்பிடவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான இந்து பண்டிகைகளின் போது பழங்கள் மற்றும் சைவ உணவுகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. எனவே விரதத்தின் போது இறைச்சி மற்றும் அசைவ உணவுகளை உட்கொள்வதை கண்டிப்பாக தடை செஞ்சுக்கோங்க. சாப்பிட அல்லது பரிமாற பயன்படுத்தப்படும் அனைத்து பாத்திரங்களும் சுத்தமாகவும் அசைவ உணவுக்கு பயன்படுத்தாமலும் இருப்பதை உறுதி செஞ்சுக்கோங்க. விரதத்தின் போது எண்ணெய் உணவுகளை முடிந்தவரை தவிர்க்கவும். அதற்கு பதில் பழங்கள், பால் மற்றும் பழசாறுகளை சேர்த்து கொள்ளுங்கள். கிருஷ்ண ஜெயந்தி விரத முறை என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக ஒரு முக்கிய விசேஷ தினத்தின் போது அந்த கடவுளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் கீதையின் நாயகன் கிருஷ்ணர் அவதரித்த அருமையான கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் இருக்கும் விரதம் மூலம் பல நன்மைகளை பெற முடியும். நீங்கள் உங்களின் உடல் நிலையை பொறுத்து கீழ்காணும் விரத முறையில் ஒன்றிருந்து கண்ணனை வரவேற்கவும் அவனின் அருளை பெற முயற்சிக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் கிருஷ்ணரின் தீவிர பக்தர்கள் இரண்டு வகையில் விரதம் இருப்பாங்க. நீர் உணவு இல்லா விரதம், கிருஷ்ணரின் மிக தீவிர பக்தர்கள் உணவு நீரில்லா விரதம் மேற்கொள்வாங்க. கிருஷ்ண ஜெயந்தி என்று காலை முதல் உணவு நீர் என எந்த ஒரு வகையான உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருப்பது வழக்கம். சரியாக அஷ்டமி திதி நடக்கும் நாளின் இரவு 12 மணிக்கு கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜை பிரசாதங்கள் படைத்த பின்னர் அவங்களோட விரதத்தை முடிப்பாங்க. இரண்டாவதா திரவ உணவுடன் விரதம். நீர் உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ளாவிட்டால் உடல்நிலை பாதிக்கப்படும் என்பதால் பலர் இந்த வகையான விரதத்தை மேற்கொள்வாங்க. அது மட்டுமில்லாமல் பலர் பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் விரதம் எடுக்க விரும்பினால் இந்த வகை விரதம் எடுக்கலாம். இந்த வருடம் கிருஷ்ணரை எப்படி வீட்டிற்குள் அழைப்பது, கிருஷ்ண ஜெயந்தி வழிபடும் முறை என்ன, நேரம் என்ன, கிருஷ்ண ஜெயந்தி தினமன்று என்னெல்லாம் செய்யணும் மற்றும் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சா உங்கள் நண்பர்கள் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மேலும் பல ஆச்சரியமூட்டும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.